We are pleased to announce you the arrival of Air India. ராஜா வர்ற பிளேன் கரெக்ட்டா டைத்துக்கு வந்துருமில்ல? 110 from New York. எதுக்கு சொன்னேன்னா? ஆயா போன வர பிளேன் இந்த வரதான் வருது. கரெக்ட் டைம்க்கு ஃப்ளைட் வந்துருச்சு. நீங்களா வெளில வெயிட் பண்ணுங்க. Hey, look at this man, huh? Vangane. Hello, Vikil sir. Everything, yeah? Nalla irukka. Vanakkam. Hey, kanakku. America vala mail padipu mudichittu vandutinga. Inime ellame nalla tha nadakkum. Party varliya? Ah, party jamila kaathittukanga. Vaanga, pora. Sitappa polama? Raja. உனக்காக ஸ்பெஷலா உங்க அப்பாக்கு ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன்ப்பா வா அதுலயே போலாம் ஆமா அப்பாக்கார் சாவி தாங்க நான் ஓட்டுறேன் நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க சாவி கொடுங்க நான் ஓட்டிட்டு வரேன் அவனே ஓட்டிட்டு வர ஆசைப்படுவது தானே ஸ்பெஷலா ரெடி பண்ணிருக்கு சுரேஷ் நீ ஓட்டுப்பா இல்ல அதுல வர ராஜா தம்பி ஏர் கண்டிஷன்லாம் பண்ணி வச்சிருக்கு குழு குழுனு புல்லுனு போங்க ஜி இது ஜில்லுனு போங்க முன்னாடி உட்காந்து கண்ணாடி ஏத்தியாச்சு பிளான் ஒன் சக்சஸ் கேத்த மாதிரி ராஜகம்பீரமா கார் ஓட்டிட்டு வர்றான் எவ்வளவு தூரம் ஓட்ட போறான் பெட்ரோல் தீர்ற வரைக்கும் தானே பெட்ரோல் இல்ல ஓகே சார் Yeah.
முதலாளி திட்டம் போட்ட மாதிரியே ஜமீனுடைய வாரிசு ராஜாவை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. யாருக்குமே நம்ம மேல சந்தேகம் வராது. ஏன்னா ஊரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு விபத்து. இனிமே ஜமீனும் உங்களதுதான், சொத்தும் உங்களதுதான். ராஜாவோட பாடி எடுத்துட்டு வந்துட்டீங்களா? ஐயா, ராஜாவோட பாடி கிடைக்கலங்க. என்னது, ராஜாவோட பாடி கிடைக்கலையா? ஆமாங்க, அங்க எரிஞ்சு கிடந்த காரிலையும் பாத்துட்டேன், சுத்து விட்டாரு எல்லாமே தேடியாச்சு, எங்கேயும் டெட் பாடி கிடைக்கலங்க. என்னையா உளற, இப்ப பாடி வேணுமே, என்ன பண்றது? பாடி வேணும்னா நாயுடு கார்ல போய் வாங்க வேண்டியதுதான். வைத்தி, இதுக்கு போய் ஏன் இவ்வளவு கவலைப்படுற? பாடி கிடைக்கலன்னா என்ன, ராஜாதான் செத்துட்டான்ல, அது போதும். வைத்தி, நீ உடனே ஜமீனுக்கு போய் கழுவிக்கிட்ட விஷயத்தை சொல்லி சொத்து எல்லாம் சுரேஷ் பேர்ல மாத்துறதுக்கான ஏற்பாடு பண்ணு. வாட் யூ மீன் தர்மோ? நீ நினைக்கிற மாதிரி அது அவ்வளவு சுலபமானது இல்ல. ராஜாவோட பாடி கிடைக்கலன்னா உடனே சொத்த சுரேஷ் பேருக்கு மாத்த முடியாது. 7 வருஷம் வெயிட் பண்ணணும். அதுக்குள்ள போன நாரிராது. அட ஏயா நீ ஒண்ணு. என்ன வைத்தி சொல்ற? அவன் டெட் பாடி கிடைக்கலன்னா அவன் உயிரோட திரும்பி வரத்துக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா? அப்படிங்கிறது சட்டம். 7 வருஷத்துக்குள்ள திரும்பி வந்துட்டா சொத்தெல்லாம் அவனுக்கு தான் சொந்தம். சப்போஸ் அவன் திரும்பி வரலன்னா சொத்த அவன் அடுத்த வாரிசு பேருக்கு மாத்தி எழுதலாம். அப்படிங்கிறது சட்டம். நம்ம பிளான் எல்லாம் வீடாயிடுச்சு. ராஜாவுடைய டெட் பாடியும் கிடைக்கல, இப்ப ஜமீனுக்கு என்ன பதில் சொல்றது? ராஜா கூடிய சீக்கிரமே ஜமீனுக்கு வருவான் சொல்லுங்க. யாரையா நீ? உன் கூட்டாளி, பேரு பர்மா சாமித்தர. கூட்டாளியா? என்ன உளர்ற? கோச்சுக்காத பார்ட்னர், நீயும் நானும் ஒரே ஜாதி. ஒரு சின்ன வித்தியாசம், நான் கொல்லணும்னு நினைச்சேன், நீ கொன்னுட்ட. இல்லையா சொல்ற? ஆமா, ராஜாவை ஏர்போர்ட்ல இருந்து கார்ல கூட்டிட்டு போன, வழியிலேயே காரை கொளுத்திட்ட, ராஜா செத்து போயிட்டான். டெட் பாடி எங்கன்னு தேடின, கிடைக்கல. இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிக்கிற. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? சொல்ற, ராஜா மாதிரியே சின்ன மருதுன்னு ஒருத்த என்கிட்ட இருக்கிறான். உண்மையான ராஜா ஊருக்கு வந்ததும் அவனை கடத்தி கொண்டு போய் கொன்னுட்டு என்கிட்ட இருக்கிற சின்ன மருத ஜமீனுக்கு அனுப்பி மொத்த சொத்தியும் நான் அடையிறதா ஒரு திட்டம் வச்சிருந்தேன். இப்ப நீங்க செஞ்ச காரியத்தால என் திட்டமே மாறி போச்சு. இப்பவும் ஒன்னும் பெருசா கெட்டு போயிடல. என்கிட்ட இருக்கிற சின்ன மருத உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், அவனை ராஜாவா நடிக்க வையுங்க. கொடையும் மஞ்சப்பையும் நீ யாருன்னே எங்களுக்கு தெரியாது, நீ சொல்றதை நாங்க எப்படி நம்புறதே? நான் யாருன்றது முக்கியம் இல்ல, அதை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாதீங்க. என்ன நம்பனா ஆளுக்கு பாதி சொத்து, இல்லனா மொத்த சொத்தும் அநாத ஆசிரமத்துக்கு போய் சேர்ந்துரும். இல்லையா தர்ம? சாமித்திர, சரி, நீ ஆளை கூட்டிட்டு வா, நாங்க அவனை ராஜா ஆக்குறோம். இது புத்திசாலித்தனம். கூடிய சீக்கிரமே சின்ன மருத இங்க அழைச்சிட்டு வர. ஆனா ஒண்ணு, உங்களால அவனுக்கு எந்தவித ஆபத்தும் வரக்கூடாது. மீறி வந்தது உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். இந்த பர்மா சாமித்துற யாரையும் ஏமாத்த மாட்டான், ஏமாறவும் மாட்டான். இதோ வசந்தி வந்தாச்சு. எங்கதாயி போயிட்ட? உன் கையாலதான் கலப்பையா வாங்குவோம். மருத நான் காத்துக்கிட்டு இருக்குல்ல. பாத்து தாயி, போய்தான் ராசியான கையின் சொல்றாங்கல்ல, நல்ல விளைச்சல் வரணும்மா. விதாமா, வான நம்பி நீர் இருக்கு, நீரை நம்பி ஏறு இருக்கு, ஏற நம்பி ஊர் இருக்கு, உன்னை நம்பி நான் இருக்கேன். எல்லாரும் நல்லா இருக்கணும் என்னன்ன.
எனக்கு தெரியும். போனது போனதுதான். ஆமா மகாராணி, ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாலே வந்துடாதா? நீ வருவேன் எனக்கு என்ன ஜோசியமா தெரியும். ஆபீசர் வந்தாரு, டைம் கெடுத்தாச்சு. இல்லனா என் சீட்டு தான் கிழிஞ்சிருக்கும். ஒண்ணு செய்வோம், அந்த பெஞ்சில உட்காருவோம். ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லலாம்னு நினைச்சு பேசிக்கிட்டே இருப்போம். வண்டி வந்த உடனே போயிடலாம். பேசுறதா? எங்க அண்ணனுக்கு தோல் கொண்டு போக வேண்டாமா? பாவம், அது பசியோட இருக்கும். அதுக்கு பிடிச்ச நெத்தில் குழம்பு வேற பண்ணி கொண்டிருக்கு. பையன நடந்து போற நான் சொல்றத எனக்கு தான் நெத்தில் குழம்பு பிடிக்கும். என்ன பண்றது? என்ன தம்பி லவ்வா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வாங்கறதுன்னு குடுக்கறாங்கல்ல உங்களுக்கு எல்லாம் வீடு தோட்டம். என்னடா பாக்குற? நீ வாங்கின கடனுக்கு தான் இந்த சாமான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறோம். அவன் தோல்ல வச்ச கலப்பைய அவன் நலப்பு தவிர வேற எங்கேயும் இறக்க மாட்டான். கிட்ட வந்திய பிச்சிடல. நீ பெரிய ஆளியா?
ஊருக்கு போயிட்டேன். மேலூர்ல இருந்து தங்கச்சிய பொண்ணு பார்க்க சாய்ந்தாங்க. ஆமா சாமி துரை, இவங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்க தாய்மாமன் நீ ஒருத்தன் தானே இருக்க. இந்த வீட்ல நல்லது கெட்டதுனா நீ தானே வந்து செஞ்சு வைக்கணும். யோ நாயுடு, அவங்கள பொண்ணு பார்க்க வர சொன்னதே நான் தாயா? அப்படியா? மாமா நான் வயலுக்கு போயிட்டு வரேன். என்ன பண்ண, சாயங்காலம் மாப்பிள்ள வீட்டுல இருந்து வராங்க. நல்லா சமக்கம் அசதி பண்ணுவேன். நான் போயிட்டு ஐயோ வெக்கத்தை பாரியா. என்ன பூவழகி, வயசு பையன் மேல உராசிட்டு இதுல எகத்த பேசுறீங்களோ? இதுல ஜாக்கெட் வேற இல்ல. உனக்கு வரப்புற மாப்பிள்ள எப்படி இருப்பான் தெரியுமா? சும்மா ராசா கடக்கல புள்ள. ஆமா அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு, கலர் கலர், அப்படி ஒரு கலர், அப்படி கிளி விட்டா போதும் ரத்தம் தெரிக்கும். ஆமா எப்படி மூக்கு இருக்கு, மூக்கு செதுக்கி விட்டா சைட்ல இருந்து அப்படியே சிவாஜி மூக்கு புள்ள. அப்படி ஒரு மாப்பிளைக்கு இப்படி ஒரு பொண்ணு. ஐயோ வெக்கத்தை பாடுறா, எல்லாம் இப்பதான் கல்யாணம் ஆகி மாப்பிள்ள வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த அண்ணனோட ஞாபகம் எங்க இருக்க போகுது? எனக்கு எல்லாம் தெரியும். சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணி என்ன இந்த வீட்டை விட்டு விரட்டலாம்னு பாக்குறல்ல, நான் ஒண்ணு விட்டு எங்கேயும் போக மாட்டேன். என்ன புள்ளது சின்ன புள்ள தனமா, கண்ணுல கண்ணீரை பார்க்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். என் புள்ள ஐயோ திருஷ்டி போட்டுறா, திருஷ்டி போட்டு மறந்துட்டா, திருஷ்டி திருஷ்டி போட்டு. வணக்கம் வணக்கங்க, வணக்கங்க. பலகாரத்தை குடுத்துட்டு பெரியவங்க மேல உழுந்து கும்பிட்டுக்க. சின்ன பொண்ணு பாருங்க, அதான் வெக்கம். ஊருக்கு போய் லெட்டர் போடுறோம், தந்தி அடிக்கிறோம், தள்ளி போடாம முடிவை இங்கேயே சொல்லிருங்க. மத்த விஷயங்களும் இங்கேயே பேசி முடிவு பண்ணிருவோம். என்ன சம்மதம்னு சொல்லிடுங்க. என்னடா, எங்க எல்லாருக்கும் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. எதுக்கும் பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கேட்டு மாப்பிள்ள வசந்தி போய் ஒரு வார்த்தை கேட்டு வா, போய் கேட்டு வா. இந்த போட்டோ எப்படி இங்க வந்தது? நல்லா விசாரிச்சுட்டு வந்தீங்களா? அதானே, இந்த போட்டோ இங்க எப்படி வந்துச்சு? இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், என்ன ஏதுன்னு விசாரிச்சு தொலைங்களேன். என்னப்பா கேட்டு கொஞ்சம் வரீங்களா, உங்க கிட்ட ஒரு விஷயம் பேசு. நானா? என் கூட. ஆமா, இந்த போட்டோல இருக்கிற அம்மா இவங்க தான் பொண்ணோட அம்மா, என் அக்கா. அப்படியா? வசந்தி, பையனை பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? மாப்பிளைக்கு என்ன, உனக்கு ஏத்த ஜோடியா? அப்புறம் எதுக்கு என்ன கேக்குற? என் கண்ணு போய் சொன்னாலும் எங்க அண்ணன் கண்ணு போய் சொல்லாது. அப்பா சம்மதம் தானே? என்ன முடிச்சிட்டு வந்துற இரு, வாங்கப்பா போலாம், சம்பந்தம் பேச வந்த நடங்கையா. மாமா எங்க போறாங்க ஐயா? எங்க எங்க போறியா ஐயா? போகட்டும் விடுறா, நெல்லுக்கும் பதருக்கும் வித்தியாசம் தெரியாத பசங்க. அவங்களுக்கு உன் தங்கச்சி விட தங்கம் தான் பெருசா தெரியுது. 25 பவுன் நகையும் 25,000 காசும் கொடுத்தாதான் இந்த கல்யாணமே நடக்குமா? 25 பவுன் நகைக்கும் 25,000 காசுக்கு நான் எங்க மாமா போவேன்? அப்பவே நினைச்சேன் புள்ள, அவன் மூஞ்சியும் மொவர கட்டையும் நல்லா ஒருபடி விளக்கெண்ண குடிச்ச மாதிரி ஒரு விளங்கா மூஞ்சி. இவனை விட சோக்கா 1,000 மாப்பிள்ளை கொண்டுட்டு வந்து உன் முன்னாடி நிறுத்துறேன். ஆமா புள்ள, என் முடியாதுன்னு நினைச்சாங்க.
25 பவுன் நகையும் 25000 ரூபாய் காசும் கொடுத்து உன் கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தல. அப்புறம் பாரு, நான் மருது இல்ல, நான் என்ன கையில் ஆகாதவன் நினைச்சாங்க. அவங்க சொன்ன எதையும் நினைச்சு நான் கவலைப்படலண்ணா. ஆனா என்ன அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ நீ அழுதுட்டு இருக்கிய, அது பார்த்து தானே நான் கவலைப்படுறேன். மாப்பிள என்னமோ நல்ல மாப்பிள்ளதான். நீதான் நிறுத்துற, இந்த குண்டாணி இருப்பேன் வேற மாப்பிள்ள வர பயலும் காசதான் பாக்குறானுங்க. நேரம் கிட்ட நேரத்துல அங்க என்னடா பண்ணிட்டு இருக்கிற? வந்து சார், இந்த ஆளால வர்றதுதான்டா எல்லாமே. என்னடா முனையிட்டு இருக்கிற? தண்ணி ஒழுங்கா கரையேத்த சொல்றேன். ஏண்டா, நான் உன் தங்கச்சிய கரையேத்துறத பத்தி கவலைப்பட்டு இருக்கேன், இவர் என்னடா தண்ணிய கரையேத்துறாராம். ஏய், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், என் பின்னாடி வா. நான் சொல்றத கேளுடா. என்ன புதுசா சொல்லிட போற? நீ கூட்டிட்டு வந்திய மாப்பிள 25000 ரூபாய் காசா, 25 பவுனா? ஏதோ வந்தவன் ஒரு 5 பவுனும் ஒரு 5000 ரூபாய் காசு கேட்டிருந்தா சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சு குழந்தைய சந்தோஷமா அனுப்பிச்சிருக்க மாட்டேன். ஏண்டா, உன் தங்கச்சிக்கு படிச்ச மாப்பிள வேணும், வீடு வாசல் வசதியா வாழணும், கடைசி வரைக்கும் புருஷனோட கண் கலங்காம சந்தோஷமா இருக்கணும். இல்ல ஆமா, அப்படிதான் இருக்கணும். அட கூறு கட்டவன, அப்படின்னா 25000 என்னடா, எம்புட்டு வேணாலும் கொட்டி கொடுக்கலாம். மாமா மாமா, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நான் பணத்தை மூட்டை கட்டி பரண மேல வச்சிருக்கேன், ஏணி போட்டு ஏறி எடுக்கிறதுக்கு எனக்கு சோம்பேறித்தனமா இருக்குன்னு தானே? ஏன் மாமா, காசை பத்தி எனக்கு தெரியாது. அப்படி காசு இருந்திருந்தா தங்கச்சியோட கல்யாணத்தை ஜாம் ஜாமன் நடத்திருக்க மாட்டேன். இப்படி கூறு கட்டத்தனமா ஏதாவது சொல்லிட்டு என்ன கூறு கட்டவன்னு சொல்லுவேன். நீ மூட்டை கட்டி வைக்கலடா, ஏற்கனவே உனக்காக ஒருத்த மூட்டை கட்டி வச்சிருக்கான், அத அப்படியே எடுத்துட்டு வந்து உன் தங்கச்சி கல்யாணத்தை நீ ஜாம் ஜாம் நடத்துற. என்னவோ நீ என்னென்னமோ சொல்லி பயமுறுத்துற. டேய், நான் சொல்றத கவனமா கேளுடா. சமத்தூர் ஜமீன், சமத்தூர் ஜமீன் ஒரு ஜமீன் இருக்கு, அதோட வாரிசு அச்சு அசலா உன்ன மாதிரியே இருப்பான். என்ன மாதிரியா? பேர் ராஜா. மேல் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போனவன் திரும்பி வரவே இல்லை. அவனுக்கு ஒரு பாட்டி இருக்கு, பேராண்டி வருவானோ வரமாட்டானோன்ற கவலையில அதுக்கு இருதய நோயே வந்துருச்சு. அந்த ராஜா சீக்கிரமா வரலன்னா அதோட உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர்னு சொல்லிட்டாங்க. அந்த ராஜாவா நீ நடிச்சா பாட்டியோட உயிரையும் காப்பாத்தலாம், உன் தங்கச்சியோட கல்யாணத்தையும் நடத்தலாம். என்னடா முடிக்கிற, உன் தங்கச்சியோட கல்யாணம் நடக்க வேணாமா? 25000 ரூபாய் மாப்பிள்ள வீட்டுல கேட்டாங்களே, அதை கொடுக்க வேணாமா? அந்த பாட்டியோட உயிரை காப்பாத்த வேணாமா? டேய், ஊன்னு சொல்றா, ஏண்டா பேசாம நிக்கிற? டேய், இந்த விஷயம் உன்னையும் என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன் தங்கச்சி கூட தெரியக்கூடாது? அதை முப்புறானே அவளுக்கு தாண்டா முக்கியமா தெரியக்கூடாது. அத்தாடி அத்தோ எப்படி முடியுது வசந்தி? என்ன மணி, இன்னுமா தூங்கல? முதல்ல நீ கை கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். சரி வரேன். ஏமா, 2 மணி ஆச்சு, சாப்பிட்டு தூங்கிருக்கலாம்ல? என்ன, என்னைக்கு நான் உன்னை விட்டுட்டு சாப்பிட்டு இருக்கேன் தூங்கிருக்க? என்ன ஒண்ணல முள்ள, இனிமே நான் இல்லாம நீ சாப்பிட பழகிக்கணும், தனியா தூங்க நீ பழகிக்கணும், மொத்தத்துல நான் இல்லாம நீ இருக்க பழகிக்கணும். என்ன, நீ எப்ப பார்த்தாலும் என்ன பத்தியே கவலைப்பட்டுட்டு என்னமோ நாளைக்கே என்ன தனியா விட்டுட்டு வெளியூர் போற மாதிரி இல்ல பேசுற? நீ தான் சாப்பிடு, நீ அழுதா எனக்கு அழுக வரும், சாப்பிடு. நான் வெளியூர் தான் போறேன், எல்லாம் உனக்காக தான். நான் சொல்லல, உன் கல்யாணத்தை நான் ஜாம் ஜாம் நடத்துவேன், அதனால மாமா எனக்கு வெளியூர்ல வேலை பார்த்து வச்சிருக்கு, கை நிறைய சம்பாதிக்கணும். அப்படி நான் கை நிறைய சம்பாதிச்சாதான் உனக்கு கழுத்து நிறைய நகை போட்டு வீடு நிறைய சீர் கொடுத்து மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பலாம். என்னைக்கோ கிடைக்க போற பால் சோறு எனக்கு வேண்டாம், இன்னைக்கு இருக்கிற இந்த பழைய சோறு நிரந்தரமா கிடைச்ச போதும். இந்த வாழ்க்கையே போதும் நீ நினைக்கிறதுக்கு காரணம் உன்னோட பாசம். ஆனா இதை விட பெரிய வாழ்க்கை அமைச்சு தர வேண்டியது என்னோட கடமை. அண்ணன், நல்லது நடக்கணும் இருந்தா அது எப்படியும் நடக்கும். வயலுக்கு தண்ணி வேணும்னு நீ கஷ்டப்பட்டு தண்ணி அரைச்சிட்டு வந்த, இப்ப
மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவான். எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையிற நேரம் வந்தா அது தானாவே நடக்கும். அதுக்காக நீ எந்த ஊருக்கு போக வேணாம். என்னமா புரியாம பேசுற? மாமா கூடவே இருப்பாரு, பிள்ளையனும் பக்கத்துல இருப்பான், நானும் உன் அப்பப்ப பாத்துட்டு போறேன். இதுக்கு மேல உனக்கு என்ன கவலை? என்னோட வாழ்க்கை சந்தோஷம் எல்லாமே நீதான். சரின்னு சொல்லு. என் வாழ்க்கை தான் உன் சந்தோஷம்னா உன் சந்தோஷம் தானே என் வாழ்க்கை. சரி போயிட்டு வா. இல்ல நீ மனப்பூர்வமா சொல்ல, அப்பதான் நான் போவேன். போயிட்டு வா. ஓ சரி போயிட்டு வா. எனக்கு பசி, சாப்பிடுமா? வா. என்னைய நீ மட்டும் வந்திருக்க? இல்ல மருது உள்ள வாவே, எல்லாம் நம்ம இடம் தான். நம்ம இடங்கிறாரு, இதுதான் நெருங்கி பழகக்கூடாதுங்கிறது. நீ சொன்னா ஒத்துக்கணுமா? குறைஞ்சது ஆறு வித்தியாசமாவது இருக்கணும். மீச பெருசா இருக்கு, இது வச்ச மீசதான், வளர்ந்த மீச இல்ல. இருங்க புடுங்கி பாத்துறேன். குனியா புடுங்கணும். இது வச்ச மீச இல்ல, வளர்ந்த மீசதான். இது ராஜா இல்ல, மருதுவேதான். மருது இனிமே இங்கதான் இருப்பான். அவனை ஜாக்கிரதையா பாத்துக்க. நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்குல்ல? கவலைப்படாத சாமி தர, கணக்கு மருதுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் விவரமா சொல்லு. சாமி தர, இந்த பக்கம். மாமா என்ன பையன் நாட்டு கட்ட எதுக்கும் ஜாக்கிரதையா இரு. பேர் என்ன சொன்ன? மருது. மருது மருது, ரெண்டு மருது இல்லையா? ஒரு மருதாங்க. பேச்சுக்கு ஒரு மருது சொன்னையா? ஐயா ஜமீனுக்குள்ள வரும்போதெல்லாம் இந்த மாதிரி இருக்க கூடாது. முடி முடியெல்லாம் வெட்டி நான் தெரியுமா? அந்த சாம்புவை தடவணும். சாம்புவை தடவுறதா? முடியாதுங்களே. ஏன்? அவன் பஞ்சாயத்து போட்டு தலைவராச்சே. ஐயோ நான் அத சொல்லலப்பா. இந்த சாம்புங்கிறது முட்டையில இருந்து, அது ஆம்லெட் குஞ்சு குஞ்சு போயா, முட்டையில இருந்து அத கரைச்சு அத ஆயில் ஆக்கி சுத்தம். இத சொல்லி முடிக்கிறதுக்குள்ள என் ஆயில் முடிஞ்சு போட்டு இருக்க. சரி உனக்கு நடிக்க தெரியுமா? நடிப்பா? வேலும் வாழும் உண்டாக்கி ரத்த கடலில் பயங்கர மூச்சு விட்டுக் கொண்டு மிதந்து செல்லும் வீரர்களின் மண்டையோடுகளை முத்தமட்டப்படி பயணம் நடத்தும் முராரி பாடாமல், முதுகு காட்டாமல், முகம் சுழிக்காமல், முன்னேறணி முன்னேறணி என முறை சொலித்து. பிரமாதம் பிரமாதம். வேறு ஏதாவது? வேற பாட்டுல அந்த குறிட்ட பங்குத்து ஆட்டம் ஆடுவேன், சோக்கா பாட்டு பாடுவேன், நேக்கா ஓட்டம் ஓடுவேன். அதத்தா ஓ அதத்தா ஓ அச்சோ. உன் கூட சேர்ந்து நான் ஆடிட்டன. போதும் போதும், இவனை எப்படியாவது மடக்கணுமே. உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா? உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. உனக்கு தெரியுமா? தெரியாது. அதுக்கு இப்படி ஒரு சிரிப்பா? படிச்சிருக்கிய? நீ படிச்சிருக்கிய? படிக்கல. அதுக்கு என்ன இப்படி ஒரு சிரிப்பு? நானும் படிக்கல. அசத்திரிய, இனிமே நாம எதை செஞ்சாலும் ஒன்னாவே செய்யணும். சரிங்க, முதல்ல சொருவர் நிறுத்தப்பா. இதே மாதிரி நான் செஞ்சா அசிங்கமா இருக்கும். பழக்க தோஷம். காதை கொண்டா? காது இங்க இருக்குப்பா. மறந்துட்டங்க. மறந்து போச்சா? ஐய, காது இருக்குங்க. காது குத்துறதுக்கு, சொல்றத கேக்குறதுக்குப்பா. தெரிஞ்சு போச்சு. நான் ஒண்ணுமே சொல்லலையே. என்ன தெரிஞ்சு போச்சு? சொன்னா தெரிஞ்சிருவுங்கிற. ஐயோ நான் இவனை வச்சு எப்படி சமாளிக்க போறேன்னே தெரியலையே. நான் சமாளிச்சுக்கிறேன். நேரம் தான். நீ ஜமீன்ல இருக்கும் போது உன் பக்கத்துல நான் இருப்பேன். அப்பப்ப சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீ ஏதாவது தப்பா பேசுன உன் காரை நான் சொல்லுவேன். எனக்கு கால் அடிச்சுன்னா
நீயே சொரிஞ்சுக்க. எனக்கு மருதுக்கு போட்டோ ஆல்பத்தை காட்டிட்டியா? அதத்தான் நான் மறந்துட்டேன். எது முக்கியமோ அதை கண்டிப்பா செய்ய மாட்டியே. இப்போ அது ஆல்பத்தை காட்டு. மருது பாருப்பா, ஜமீன்ல இருக்கிற பாட்டியோட உயிரை காப்பாத்தான் நீங்க ராஜாவை நடிக்க வந்திருக்க. இந்த இடத்துல உன்ன பத்தி யாருக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது. அதுவும் அந்த பாட்டிக்கு நிச்சயமா சந்தேகம் வரக்கூடாது. புரியுதா? சரிங்க மாமா. மாமா பத்தி நீ கவலைப்படாத, அவர் உள்ள ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. நீ ஆல்பத்தை. எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. பயப்படாத, பயப்பட வேண்டிய நாங்களே பயப்படாம இருக்கோம். இந்த ஜமீன்ல உள்ள அத்தனை பேர் போட்டோவும் இந்த ஆல்பத்துல இருக்கு, நல்லா பாத்துக்க. My dear party. எப்படி இருக்கீங்க பாட்டி? நல்லா இருக்கேப்பா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இந்த பேண்ட் தான். ஹலோ சித்தப்பா. ஹலோ சார். என்ன ஷாக் அடிச்சு நிக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னா நான் இந்த வழியா வந்தேன். அசத்திட்டால பையன் பாயிண்ட முடிச்சுட்டான். பாபு பாபு பாபு. ஹலோ அங்கிள். தேங்க் யூ. யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். அசத்திட்டால பாப்பா. என்னப்பா தெரியல? மீனா. ஓ மீனா, மீனா. ஹாய் மீனா. ஹாய் மாமா. ஓ மொர பண்ணு. மாமா மாமா. சரி நீ போய் குளிச்சுட்டு வா. குளம் எங்க? சாரி பாத்ரூம். பாத்ரூம் எங்க? பாத்ரூம் இந்த சித்தப்பா. தம்பி பங்களாவில எப்படி இருக்கு? என்ன வந்தவன நாய கூப்பிடுற? ஏங்க அப்படி அப்போய் பளிங்கங்கள்ல பண்ணிருக்கீங்க? எந்திரிப்பா மேல போ. என்னது இவ்வளவு பெரிய ஆறுமுகை பொட்டி? வருஷத்துக்கு முன்னால வாங்கும் போது சின்னதா தான் இருந்துச்சு, இப்ப பெருசாயிருச்சு. என்னது குடம்? செடி வளர்க்கறது. குடத்திலயா? கொஞ்சம் அசந்தா மண்டையிலே வளர்த்துருவோம். அது மர மண்டையில அவருக்கு கணக்கு நிறுத்தியா? சும்மா தொடர்ந்து ஒண்ணு பேசிக்கிட்டு மருது. இதான் ராஜா தங்கியிருந்த இடம். இந்த இடத்துல உன்னை யாருமே தொந்தரவு பண்ண மாட்டாங்க. இது வரைக்கும் உன் நடிப்பு பிரமாதம், அப்படியே கண்டினியூ பண்ணு. கலக்கிழவை இப்படியே நீ சமாளிச்சுட்ட, இங்க நீ எது வேணா பண்ணலாம். எது வேணாலும் பண்ணலாம்னா சொல்லிக்கிறத அரிக்குதுங்க. நான் சொல்லி விடுறேன். ஏன் அடிச்சிடுவேன்? அங்க வீக்கா தெரியாம போச்ச? என்னப்பா 2 ரூபா வேணுமா? சுத்த விளங்கிட்ட ஆள் இருக்கே ஐயா. பிற்போக்கு. என்னப்பா முற்போக்கு பிற்போக்கு? நீங்க என்ன கூட்டணி நடக்குது? ஓ அதுவா? பங்களா வாசிக்கப்படுத்திட்டு போறான். பாத்ரூம் காட்டியா? அது என்ன தாஜ்மஹாலா காட்டுறதுக்கு? வந்தா போக வேண்டியதானே? போயா உள்ளதானே? ஆமா. ஏ பேண்ட கட்டிட்டு போ முதலாளி. இவன் சரிபட்டு வர மாட்டான். ஆளை மாத்துங்க. ஆளை மாத்துறதா? எல்லாம் நம்ம தலைவதி. என்ன அதுக்குள்ளே வந்துட்டான்? என்னப்பா தோட்டத்துக்குதா? தோட்டத்துக்கா? எதுக்கு? எனக்கு இங்கெல்லாம் போக முடியாதுங்க. நல்லா காத்தோட்டமா இருக்கணும், புள்ளெல்லாம் குத்துறோம்.
முதலாளி, இது வரைக்கும் பண்ணையில நெல் வளர்த்தா இனிமே இவனுக்காக பாத்ரூம்ல புல்லு வளர்க்க வேண்டியதுதான். சரி நான் வரேன். இந்தப்பா இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, நாளைக்கு புல்லு கட்டு வாங்கி போடுறான். அது மேல உட்காந்துட்டு நாய குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் பாங்களே. இதான் நாயா? யோ இப்படி நான் ஊருக்கு இருப்பா. அவர் நாயின்னு சொன்னது ஒண்ணு இல்ல. அப்படி என்ன இல்ல முதலாளி? மருது எப்படியாவது முடிச்சிட்டு வாப்பா, டைனிங் ரூம்ல எல்லாரும் உனக்கா காத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ பெரிய பெரிய மிஷினா இருக்கே. மிஷினா எங்க? பாத்ரூம்ல என்ன ஃபேக்டரியா வச்சிருக்கோம்? ஆரம்பமே இப்படி போக போக என்னென்ன நடக்க போகுதோ. எங்க கையில இருந்த சம்பவம் காணா அதுவும் மாறி இருக்கு. வசந்தி என்னங்க நின்னுக்கு? டவுனுக்கு போன மாமா இன்னைக்கு வரேன்னு சொல்லிச்சு, அதான் பாத்துட்டு இருக்கேன். ஒரே பனிமூட்டமா இருக்கு, இனிமேல வண்டி வராது, வீட்டுக்கு போ. நான் சொல்றேன்ல போ. எங்க போறா? அந்த பக்கம் போவாதி. முணுமுணுக்காம சத்தமா படிப்பா. நாலு அடாச்சி நாலு சாருடான், ஒரு கில்பா ஒரு கிளுகிழப்பா. என்னது கிளுகிழப்பையா? என்ன விளையாடுறியா? டாக்டர் எழுதுறத படிப்பா. குடுங்கள் ஃபைவ் பெட்டிகோட், எயிட் பிளவுஸ், டுவெல் சாரீஸ். ஐயோ அங்கனுக்கு லாண்டரி பெல், டாக்டர் சீட் இல்ல. அடிச்சனப்ப எனக்கு தெரியாதா? சும்மா விளையாட்டுக்கு அப்படி எல்லாம் பண்ண. என்ன ராஜா, அவதான் படிக்க தெரியாம லாண்டரி பில்ல கொண்டாந்து கொடுத்தான்னா நீ அதை வச்சுக்கிட்டு விளையாடுறியே. என் வேதனை உங்களுக்கு எல்லாம் வேடிக்கையா போச்சு. ஐயோ பாட்டி, நீங்க விளையாடுறீங்கன்னு நினைச்சுதான் நானும் விளையாடுறேன். பாட்டி இந்த டாக்டர் டாக்டர் எல்லாம் எதுக்கு? நம்ம கைவசம் ஒரு அருமையான வைத்தியம் இருக்கு. போய் ஒரு கிண்ண விளக்கம் எடுத்துட்டு வாப்போ. விளக்கண்ணையா கை கொடுங்க. வேறாண்டி நீ பெரிய ஆளுதான், பாட்டிக்கே பாட்டி வைத்தியம் பாக்குறியா? ஆமா, நம்ம கை ரொம்ப சுத்தம் பாட்டி. பாருங்க நம்ம கை வரிசைய பாக்கலாம். அங்கதான் இருக்கு சுருக்கு. பாட்டி பேராண்டி இப்ப எப்படி இருக்கு பாட்டி? எனக்கு உங்க தாத்தா ஞாபகம் வந்துருச்சுப்பா. எனக்கு சுளுக்குனா அவர் எடுத்து விடுறதும், அவருக்கு சுளுக்குனா நான் எடுத்து விடுறதும். இனிமே அந்த காலம் எல்லாம் எப்ப வரப்போ? அப்படி அசத்துமா? யார பாத்திர கிழவங்கிற 50 வயசுல ராஜா மாதிரி இருப்பாருடா. பாட்டி வழி போயிடுச்சு. உன் கைப்பட்டா கல்லும் கரைஞ்சிருப்பா. எனக்கு சுளுக்கு போயிடுச்சு. இப்ப பாரு இன்னொரு ஆடு வெட்டிட்டு. ஏன் பாட்டி எவ்வளவு பிரமாதமான விளையாட்டு? இதை விட்டுட்டு என்னமோ சக்சாம் புக்சாம். இந்த விளையாட்டு விளையாடு தெரியாது உங்களுக்கு? நான் சின்ன வயசுல விளையாண்டதுப்பா, அதான் மறந்து போச்சு. கேளத்தோட விளையாடி இருப்பீங்க. அடிச்சண்ணா. ஐயோ 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 வந்துட்டானே. சும்மா இரு மீனா. என்னம்மா? கால் சுளுக்கிடுச்சு. ஐயோ டாக்டர் கூப்பிடு. டாக்டர் மாட்டு டாக்டர் எல்லாம் இப்ப வர மாட்டாங்க. பாட்டி இரு, நான் போய் டாக்டர் ஃபோன் பண்றேன். டாக்டர் எதுக்கு சொல்றது தப்பு. வைத்தியத்துல எல்லாம் வயசு வித்தியாசம் பாக்க கூடாது. ஐயோ பாத்தியா குழந்தை எவ்வளவு முறங்குறான்னு. நான் சுளுக்கு எடுத்து இன்னும் முறங்குவா? பாரு நீ என்ன செய்வியோ. நீ எடுக்கிற, நான் போய் விளக்கம் எடுத்து.
ஐயோ மாட்டிட்டனே. குழந்தை எவ்வளவு வேதனை இருந்தா கையில விளக்கணையோட வரும். விளக்கணை வேதனை இல்ல பாட்டி, சோதனை சோதனை. பாட்டி நீ எடுக்கிற நீ படுக்கிற. ஐயோ பாட்டி 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 என்ன தாவரா தாவரா. ஐயோ ரொம்ப வலிக்குது பாருக்குப்பா, அதான் தாவரா. பொய் பக்கத்துல மொட்டை கிணறு வேற இருக்க. ஐயோ கிணத்துல பாட்டி கண்ண கட்டி காட்டுல விட்டுட்டு போறீல பாட்டி. காடு மேடுங்கிட்டு என்ன மேல மேல போ சொல்ற
டாடி, இன்னும் எத்தனை நாள் தான் இந்த நாடகத்தை இப்படி வளர விட போறீங்க? மருது கிட்ட மீன் அளவுக்கு மீறி பழகிட்டு இருக்கா. அவசரப்படாது சுரேஷ், இந்த விளையாட்டுல எந்த காயை எப்படி நகர்த்தணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். மீனா உனக்குதான் தைரியமா போ. தர்மு, நீ சுரேஷ சமாதானப்படுத்தி அனுப்பிச்சிட்ட, ஆனா எனக்கு என்னமோ நீ மறுபடியும் சிக்கல்ல மாட்டிக்க புரியும்னு தோணுது. இல்ல வைத்தி, என் திட்டமே வேற. இப்பத்தானே சின்ன மருதுங்கிற பலி ஆட்டை இந்த ஜமீனுக்குள்ள கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஆட்ட குளிப்பாட்டிட்டோம், அழகா மஞ்சளும் தடவிட்டோம், அடுத்தது பொட்டு வச்சு மாலை போட்டு வெட்ட வேண்டியதுதான் பாக்கி. எங்க எத்தனை நாளைக்குதான் இப்படி நாம சந்திக்கிறது? எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா எனக்கு ஒன்னே போட்டுரும். அண்ணன் முதல்ல ஊர்ல இருந்து வரட்டும், நானே நேர்ல சந்திச்சு பேசுறேன். துபாரா சந்தி, அண்ணன் சம்மதத்தோட தான் நம்ம கல்யாணம் நடக்கும். ஓகே, இது இத பாத்தியா, உனக்காக நான் இதை வாங்கிட்டு வந்தேன். இது எப்பவுமே ஞாபகார்த்தமா உன் கையிலே இருக்கணும். மோதிரம் போட்டாச்சு, கல்யாணமே ஆன மாதிரிதான். இன்னைக்கு நாம தான் சீப், வண்டிய ஓட்டி பாத்துற வண்டியதான். எத்தனை நாளைக்கு தான் தொடச்சுக்கிட்டே இருக்கிறது? எந்த சுச்சி சீப்பு இதான் அழுத்துவாரு. யாரது வண்டி போகுது? போராஜா போயா? ராஜா கைய பச்சா அதிர்றாங்க, போய்கிட்டே இருக்கு. சரியா போச்சு, இனிமே அடுத்த சாந்து வந்தாதான் கதவே தர. ஐயோ, இப்ப எப்படி வண்டி மேல கொண்டு வருது? இருந்த ரெண்டு சுத்தியும் அழுத்தியாச்சு. மாட்டிக்கிட்ட உனக்கு தெரியாது இல்ல? அப்புறம் எதுக்கு கைய வச்ச? எப்படியாவது வண்டிய மேல கொண்டு எடுத்துட்டு. நல்ல வேலை, வசந்தியை தேடி நான் இங்க வந்தேன். நான் தான் வண்டி ஓட்டினேன் சீப்பு கிட்ட சொல்லிட்டாருங்க. நீங்க ஓட்டினே சொல்ல மாட்டேன். இன்னைக்கு ஹோலிடே நமக்க வராத, அப்படியே போ. இந்த வசந்தி பொண்ணு எங்க போச்சுன்னு தெரியலையே. நீ எங்க தொலைஞ்சு போயிட்டியோன்னு பயந்துகிட்டே வந்தம்மா, இப்பதான் தெரியுது. நீ எதை தொலைக்க கூடாதோ அதை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறேன். எங்களை அறியாம தப்பு நடந்து போச்சு. நிச்சயமா வசதி என்ன கைவிட மாட்டேன். எங்க அம்மா அப்பாவை பார்த்து உடனே கல்யாணத்துக்கு ஏற்பட மாட்டேன், நம்புங்க. நடக்க கூடாது, நடந்து போச்சு. இனிமே நடக்க வேண்டியத நான் பாத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு, இங்க நடந்தது நம்ம மூணு பேரை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. அவனுக்கும் தான். மருது கிட்ட உங்க காதல சொல்லி உங்க நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்றேன். உன் கல்யாணத்துக்கு நான் பொறுப்புமா. வா. என்னப்ப மருது பேசாம உட்கார்ந்து எப்படி? எவ்வளவு நகை போட போறீங்க? என்ன சீர் செய்ய போறீங்க? கல்யாண முகூர்த்தம் எப்ப? இதெல்லாம் பேசி முடிச்சீங்கன்னா வெட்டல பார்க்க மாட்டிக்கலாம்ல. என்னோட உலகமே என் தங்கச்சிதான். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நான் வேண்டாத தெய்வமே இல்லை. அந்த தெய்வமா நீங்களே வந்துட்டீங்க. தம்பி, என்ன இது பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? என் மனசுல பட்டத ஒளிவு மறைவு இல்லாம சொல்லிடுறேன்.
ஏதோ சின்னஞ்சிறுசுக ஒண்ணு மேல ஒண்ணு ஆசைப்பட்டுச்சங்கிறதுக்காக நான் இங்க சம்பந்தம் பேச வரல. நான் இங்க சம்பந்தம் பேச வந்தது உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சதுனாலதான். சொல்லுங்கய்யா, வசந்திக்காக நான் எது வேணாலும் செய்ய காத்துட்டு இருக்கேன். எவ்வளவு நகை வேணும்? 25 பவுனா இல்ல 50 பவுனா? எவ்வளவு பணம் வேணும்? 25,000 ரூபாயா இல்ல 50,000 ரூபாயா? தம்பி, நீ தரேன்னு சொல்ற பணத்தை விட உன் தங்கச்சி மேல நீ வச்சிருக்க பாசத்தை தான் நான் பெருசா நினைக்கிறேன். நீ சம்பாதிச்சு போடுற நகையை விட நீ சம்பாதிச்சு வச்சிருக்கிற நாணயத்தை தான் நான் பெருசா மதிக்கிறேன். இவ்வளவு ஏன் தம்பி? உன் நல்ல குணம், நல்ல நடத்தை இதுக்காகத்தான் உன் தங்கச்சியை ஏமர்மகளா ஏத்துக்கிறேன். வர்ற முதல் முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை முடிச்சிடலாம். எழுதிருக்க மருந்தா கரெக்டா கொடுத்துருங்க. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. வரேன். சரி டாக்டர். என்னாச்சு? ராஜா வா ராஜா. ரெண்டு நாளா நீ ஊர்ல இல்லையா? உன்ன பத்தியே நினைச்சிட்டு இருந்ததுல பாட்டிக்கு நெஞ்சு வலி வந்துருக்கு. என்ன பாட்டி, நான் என்ன சின்ன பிள்ளையா? இல்ல ராஜா, வயசுல நெருப்பு கட்டிக்கிட்டு மாதிரி இந்த சொத்தை நான் காப்பாத்திக்கிட்டு இருக்கிறேன். இத பத்திரமா உங்ககிட்ட ஒப்படைச்சாத்தான் எனக்கு நிம்மதி. ராஜா போய் சுருளன் எடுத்துட்டு வா போ. ராஜா, சொத்தையெல்லாம் உன் பேர்ல எழுதி வைக்கிறத பத்தி பேசத்தான் நம்ம ஜமீன் வக்கீல் சோமநாதன் வந்திருக்காரு. மிஸ்டர் ராஜா, கோடிக்கணக்கான ஜமீன் சொத்தெல்லாம் உங்க அப்பா சுயமா சம்பாதிச்சது. அத உங்களுக்கு உரிமையாக்கி உயிர் எழுதி வச்சிருக்காரு. ஆமா ராஜா, நீ வெளிநாட்டுல படிப்பை முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்த உடனே எல்லா சொத்தையும் உங்ககிட்ட ஒப்படைக்கணுங்கிறது உங்க அப்பாவோட முடிவு. அதுக்குள்ள உன் உயிருக்கு ஒண்ணு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. ஒரு பேச்சுக்கு சொன்னமா, அப்படி இல்ல இந்த ஜமீனோட பேரை கெடுக்கிற அளவுக்கு நீ நடந்துகிட்டேன்னு வச்சுக்கோ. ஒரு பேச்சுக்கு சொன்னமா, எல்லா சொத்தையும் உங்க சித்தப்பா தர்மலிங்கத்தோட மகன் சுரேஷ் பேருக்கு மாத்தணும்னு எழுதி வச்சிருக்காரு. அப்படித்தானே சார்? வக்கீல் சார், என் பேர ராஜாவாலதான். இந்த ஜமீனுடைய கௌரவமே உயரப்போகுது. ராஜா பேர்ல சொத்தை மாத்துறதுக்கு பத்திரங்கள் எல்லாம் ரெடி பண்ணுங்க. ஐயோ பாட்டி, ஏன் இந்த அவசரம்லாம்? ராஜா பெரியவங்க ஆசைப்படுறாங்க, அதை நம்ம தடுக்க கூடாது. ஆமாப்பா, முதல்ல இந்த சொத்தெல்லாம் உன் பேருக்கு மாறணும். மீனாவுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கணும். அப்பதான்ப்பா என் கடமை முடியும். மாமா, நான் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? என்ன பாட்டி, இவ்வளவு சீக்கிரம் நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. இல்ல மீனா, என்ன சொல்றனா? நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நீங்க என்ன லவ் பண்றீங்களா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. இல்ல வந்து மீனா, வந்து போயின்னு உங்க மனசுல நான் தானே இருக்கேன். இங்க பாரு மீனா, என்ன பத்திர விஷயம் நிறைய உங்ககிட்ட சொல்லணும். பாட்டி உடம்பு சரியில்லாததால போச்சுடா. என்ன நீங்க, நானும் பாத்துக்கிட்ட இருக்கேன். அமெரிக்கால இருந்து வந்தவர் மாதிரியே பேசல, ஏதோ கிராமத்துல இருந்து வந்தவர் மாதிரி எல்லாம் பேசுறீங்க. உங்களை இப்படியே விட்டேன்னா என்னையும் குழப்பி பாட்டியையும் குழப்பி ஒரு வழி பண்ணிடுவீங்க. நீங்க என்ன சொல்றதுனாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லுங்க. இப்ப நான் போய் கல்யாண வேலையை பாக்கணும்.
அடடே வா சாமிதர ஆச்சரியமா இருக்கு. ஏன் இருக்காது, சின்ன மருதுவ கொன்னுட்டு அந்த செய்தி எனக்கு சொல்லி அனுப்பலான் நீ இருந்த, அதுக்கு முன்னாடி நானே வந்து நிக்கிறேன் பாரு, அதான் ஆச்சரியமா இருக்கு. சாமிதர என்ன பேசுற தமிழ்தான். இப்ப எல்லாருமே சின்ன மருதுவ ராஜா நம்பிட்டாங்க, அவனை கொன்னுட்டா ராஜா செத்துட்டான் ஆயிடும், மொத்த சொத்தையும் நீ அமைக்கலாம் நினைச்ச அந்த திட்டம் சின்ன மருது விஷயத்துல பலிக்கல. இல்ல சாமி, நீ உன்னை மட்டும்தான் புத்திசாலின்னு நினைச்சிட்டு இருக்கிற. இந்த பர்மா சாமித்துறை உன்னை விட புத்திசாலிடா. நீ ராஜாவை ஏர்போர்ட்ல சந்திச்சது, அவனை கார்ல ஏத்தினது, காரை எரிச்சது, கணக்கு எல்லாத்தையும் விவரமா படமாக்கி வச்சிருக்கிற. அது மட்டும் இல்ல கண்ணா, ராஜா செத்ததுக்கு அப்புறம் நாம ரகசியமா சந்திச்சு பேசணுமே அத்தனையும் டேப் ரெக்கார்ட்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். பாத்தியா டேப் ரெக்கார்டர், இது பர்மா பஜார் சமாச்சாரம் இல்ல, இந்த பர்மா சாமி துறையோட ஒரிஜினல் சமாச்சாரம். நம்ம ஒப்பந்தப்படி நீ ஒழுங்கா நடந்துகிட்ட இன்னும் கொஞ்ச நாள்ல சின்ன மருதுகிட்ட சொத்து வந்து சேர்ந்துரும். அப்புறம் சொத்துல பாதி இந்த டேப் ரெக்கார்டர் போட்டோ எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு எங்களுக்கு சேர வேண்டிய பங்கு எடுத்துக்கிட்டு நாங்க கண்காணாத இடத்துக்கு போயிடுவோம். இதையெல்லாம் மீறி மறுபடியும் வாலாட்ட நினைச்ச இது எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர்ந்துரும். ஏயா தர்மலிங்கா, நீ தர ஆரம்பத்துல இருந்தே நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கா, இப்ப நம்ம ரகசியங்கள்லாம் அவங்கல இருக்கு ஆதாரப்பூர்வமா, இப்ப என்ன பண்ண போற? வைத்திருச்சல கலப்பாது வைத்தி, எனக்கு என்ன பண்ணும் தெரியாதனால தான் உங்ககிட்ட கேக்குறேன். ஆமாயா, செய்யறத செஞ்சிடற, ஏதாவது ஒண்ணுனா என்கிட்ட வந்துடுற. இப்ப நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ, நாம வளர்த்துக்கிட்டு இருக்கமே ஒரு பலியாடு, அத நாம கொல்ல போறது இல்ல, அரசாங்கமே கொல்ல போகுது. என்னையா சொல்ற, கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லு. ஏற்கனவே நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன். நம்ம ரகசியங்கள்லாம் சாமி துறை கையில இருக்கு, அதெல்லாம் முதல்ல நம்ம கைக்கு வரணும், அதுக்கப்புறமா சாமி துறை சாகடிக்கப்படணும், அந்த படியை தூக்கி சின்ன மருந்து மேல போடணும், அரசாங்கமே அவனை கைது செய்யணும். சின்ன மருந்து கொலகாரன்னு பிடிபடுறதுனால நமக்கு என்ன லாபம்? என்ன தர்மம் புரியாம பேசுற? உனக்கு எனக்கு நாம சின்ன மருது, ஆனா ஊருக்கு ஜமீன் ராஜா, அவனைதான் போலீஸ் கைது பண்ண போகுது, அவனைதான் தூக்கில போட போகுது, அதுக்கப்புறம் சொத்தெல்லாம் ஓன் கைக்கு வரப்போகுது. நல்ல திட்டம், நாளைக்கே நம்ம விக்கி அனுப்பி சாமி துறையை தீர்த்துக்கிட்ட ஏற்பாடு பண்ணிடுறேன். அட கூறு கெட்டவனே, ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்க மாட்டேங்கிறிய. இன்னும் ரெண்டு நாள் பொருத்தினா வசந்திக்கு கல்யாணம் ஆயிரும். அப்புறம் ஆவுனா தங்கச்சி பேர சொல்லிய வாய மூடிடுவே நீ. இன்னும் ரெண்டு நாள் அந்த பொண்ணுக்கு கல்யாணம், நீ இங்க வந்து நின்றுட்டு இருக்க. என்னன்னு கேட்டா பணத்துக்காக வந்திருக்கேன்னு சொல்லுவேன். இது பாருமாமா, எங்க ரெண்டு பேர் மேல உனக்கு அக்கறையே இல்ல. யார பார்த்து என்ன வார்த்தடா கேட்ட? எனக்கு உங்க மேல அக்கறை இல்லையா? பின்ன இதெல்லாம் யாருக்காகடா செய்யற? எனக்காகவா? எனக்கு கல்யாணமா, காட்சியா, பிள்ளையா, குட்டியா, எல்லாமே நீங்க தானடா. உங்களுக்காக தான் நான் இவ்வளவு செய்யறேன். டேய், இதெல்லாம் இப்ப உங்களுக்கு புரியாதா? பின்னால தாண்டா உங்களுக்கு புரியும். ஐயோ பாபா, இப்படி எல்லாம் ஆடாத, அப்புறம் என்னால தாங்க முடியாது. எங்க ரெண்டு பேரும் கொண்ட விட்டவர் யாரும் இல்ல. இந்த மாதிரி பாபா, நடிக்கிறதுக்கு பயமா இருந்துச்சு, அதனாலதான் உங்ககிட்ட சொன்னேன். நீ பயப்படுவே, பயப்படாதரா, கவலைப்படாத. சரி, நான் என்ன செய்யணும் சொல்லு. அப்படி கேளு, நாளைக்கு நேரா விஞ்ச் ஸ்டேஷன் கீழே வந்து நீ காத்துரு, நான் மாப்பிள கோபியோட அங்க வரேன். வசந்திக்கும் கோபிக்கும் முதல்ல கல்யாணத்தை முடிச்சிருவோம், அதுக்கப்புறமா சில முக்கியமான விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்றேன், சில முக்கியமான பொருள்களை நான் உங்ககிட்ட கொடுக்கறேன். முதல்ல கல்யாணத்தை முடிச்சிருவோம், அப்புறம் மத்தத பாத்துக்குவோம். இம்புட்டு சொல்ற, இவன் கல்லு மாதிரி நிக்கிறான் பாரு. மாமா, பயங்கரமான ஆளு நீ. இந்த வின் ஸ்டேஷன் நைட்டு தானே, வந்துடுறேன். கொஞ்சம் வத்தி பண்ணி கொடுங்க. டேய்,
வந்துடுறா. போய் தண்ணி எடுத்துட்டு
எந்திரி மேம், கமான் செல்லமா செல்லமா. இங்க என்ன நடந்தது? கொலையை நேரில் பார்த்து யாரா இருக்கீங்களா? நான் இருக்கேன் சார். நான் பார்த்தேன் சார். நீ என் கூட ஸ்டேஷனுக்கு வா. 304 பாடி போஸ்ட்மார்ட்டம் அனுப்பு. என்ன ஒரே கூட்டமா இருக்கு, போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க. என்ன மர்ம நான் பிடிச்சிட்டு போறாங்களா? அண்ணா அண்ணா வாமா வாமா. மாமனையோட கொண்டுட்டாடா போலியை ஏமால போட்டாடுங்க இந்த தங்கச்சிக்கு தெரிய வேண்டாம் அவ கல்யாணத்தை எப்படியாவது நடத்திடுறா டேய் மொத்தத்துக்கு கல்யாணத்தை நடத்திடுறா யோ நாயுடு இதையெல்லாம் வாங்கிட்டியா எல்லாம் வாங்கிட்டேன் போ எல்லாம் தூங்கிடுச்சு மருதனே மாமனை இப்பதாங்கன்னு பாத்துட்டு வரேன். அவசர வேலையா வெளியில போயிருக்காங்க. காலையில முகூர்த்தத்துக்கு கட்டாயம் வந்துருவாங்க. அட நீ ஏமா இதுக்கு போய் கவலைப்பட்டுட்டு போய் படு. காலையில வெள்ளம் வந்துருக்கணும்ல. நான் போய் மாப்பிள்ள விட்டுக்காரங்க எப்படி இருக்காங்கன்னு பாத்துட்டு வரேன். வைத்தி, சாட்சியங்கள்ல நமக்கு சாதகமா பேசுவாங்கல்ல? தர்ம, எதை பத்தியும் கவலைப்படாத. இங்க சாட்சி சொல்ல வந்திருக்க எல்லாரும் நம்ம செட்டப் தான். ராஜா என்ன சொன்னாலும் இங்க எடுபடாது. ஆமா, அவ்வளவு எதுக்கு? ஹலோ சார். ஹலோ ஹலோ. இவர் தான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். உக்காரு, வேடிக்கை பாரிப்பா. முகூர்த்தத்துக்கு நாய் ஆயிட்டு மாப்பிள்ளை ஆயிடுச்சு வாங்க. இத பாத்துட்டு வந்துடுறேன். எனக்கு கோபி என்ன காணும்? அதான் எனக்கும் தெரியல. நீ சடங்கு இடையில நடத்திட்டு இருக்க சொல்லு, இப்ப நான் வந்துடுறேன். ஓம் கணானந்தா கணபதி ஹவாமஹே கவிங் கவீனாம் உபவஸ்தவஸ்தமம் என்பதற்கு அதிக சாட்சிகள் உள்ளது. எனவே குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ராஜாவிற்கு இபிகோ 32வது செக்ஷன் படி அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மிஸ்டர் ராஜா, உங்க சார்பில் நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நீ சம்பாதிச்சு போடுற நகையை விட நீ சம்பாதிச்சு வச்சிருக்கிற நாணயத்தை தான் நான் பெருசா மதிக்கிறேன். நீ தர்றேன்னு சொல்ற பணத்தை விட உன் தங்கச்சி மேல வச்சிருக்க பாசத்தை தான் பெருசா உன்னுடைய நல்ல குணம் நல்ல நடத்த இதுக்காகத்தான் உன் தங்கச்சிய மருமகளா நான் ஏற்றேன். மிஸ்டர் ராஜா, இந்த கொலைய நீங்க தான் செஞ்சீங்களா? உங்களோட மௌனம் உங்களுக்கே பாதகமா அமையங்கிறது தெரியுமில்ல? இவ்வழக்கின் தீர்ப்பு 18ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்படுகிறது. ஐயா
ராஜாதான் கொலை செய்தார் என்பது சந்தர்ப்ப சாட்சியங்கள் மூலம் தெளிவாக நிரூபணமாகியிருக்கிறது. எனவே ராஜாவுக்கு ஈபிகோ 302 செக்ஷன் படி தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். மாமா, உங்களை பார்த்து எத்தனை மாசம் ஆச்சு? நல்லா இருக்கீங்களா? நான் உங்களை பாக்குறதுக்காக பல தடவை இங்க வந்தேன், ஆனா நீங்க தான் பார்க்க மாட்டேன்ட்டீங்க. இப்போ அவதைய மேல இறக்க வந்துச்சு. இந்த ஊரே உங்களை கொலைக்காரன் சொல்லுது. பாட்டியும் அதை நம்புறாங்க மாமா. உங்க முகத்திலேயே முழிக்க மாட்டேன்ட்டாங்க. ஆனா நீங்க நிரூபராதேன்னு நான் நம்புறேன். மாமா, நீங்க சாகிறதுக்கு முன்னாடி நான் சாகணும். ஆனா உங்க பொண்டாட்டியை தான் சாகணும். அதுக்காக எனக்கு இந்த தாலியை கட்டிடுங்க மாமா. நான் இதுக்கெல்லாம் அருகதை இல்லாதவன். என் மனசுல இருக்கிறத நான் சொல்லல, என் தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. நான் ராஜா இல்ல, என் பேர் மருது. நான் ராஜாவை நடிக்க வந்திருக்கேன். எந்த தங்கச்சி கல்யாணத்துக்காக நான் நடிச்சனோ அந்த தங்கச்சியோட கல்யாணத்தை நான் பார்க்க முடியாம போயிடுச்சு. புள்ள எந்த நிலைமையில இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. நடிச்சுங்களா அப்பா? எல்லாமே நடிப்பு தானா? சத்தியமா இல்ல மீனா, உன்னை நான் காதலிச்சது உண்மை. என்னை பத்தின எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட என்னைக்காவது ஒரு நாள் சொல்லலாம் தான் நினைச்சேன். அதுக்குள்ள என்னென்னமோ நடந்துருச்சு. மீனா, நீ என்ன மறந்துரு, உன் மனசு மாத்திக்க. ரொம்ப சுலபமா சொல்லிட்டீங்க. என் மனசு மாறாது. என்ன, நான் காதலிச்சது உங்க மனசு, உங்க பேரையோ பணத்தையோ கிடையாது. நாம நிச்சயம் ஒண்ணா வாழத்தான் போறோம் மாமா. இங்க பாருங்க, இப்ப நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வழி. உங்க மாமா சாமி துறைய சுத்தி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, அதை கண்டுபிடிக்கணும். நான் இப்பவே உங்க கிராமத்துக்கு போய் உங்க தங்கச்சி வசந்திய பாக்குறேன். வசந்திக்கு நான் ஜெயில இருக்கிறது தெரிய போறதுல. அவங்க எப்படி இருக்காங்கன்னு விசாரிச்சுட்டு உங்க மாமா சாமி துறைய பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு நல்ல செய்தியோட திரும்பி வர நம்பிக்கையோட இருக்கு. ஊரறிய நீங்க தான் இருக்கு தாலி கட்ட போறீங்க. மயக்கம் இல்ல, நம்ம கொடுத்த ஷாக் ட்ரீட்மெண்ட்ல இவன் கோமா ஸ்டேஜுக்கே போயிட்டான். இவன் உயிருக்கே ஆபத்து டாக்டர். இவன் சாகக்கூடாது. இவன் தடயத்தை எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்க உண்மை எனக்கு தெரிஞ்சாகணும். எஸ் டாக்டர், இவன் உடனே உங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ரகசியமா ட்ரீட்மெண்ட் கொடுங்க. கூட நம்ம ஆளுங்க இருக்கட்டும். இதுதாமா வெள்ளையா வீடு? யாரு வெள்ளையா? இந்த அம்மா உன்னை தேடிட்டு வந்திருக்காங்க, என்னன்னு கேடு. சரி வரமா. நீங்க வந்து? என் பேர் மீனா. உங்க மருதண்ணனுக்கு ரொம்ப வேண்டியவ. மருது மருதண்ணன் நீங்க பாத்தீங்களா? அண்ணன் எப்படி இருக்கு? அண்ணன் ஜெயில தான் இருக்கா? இப்ப ஜெயில தான் இருக்காரு, ஆனா விடுதலை சீக்கிரமா வந்துருவாரு. நீ அவரை போய் பாக்கல? எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு என்னால வந்து பாக்க முடியும்? கல்யாணம் வேற நின்னு போச்சு, மாப்பிள்ள வேற வரல, பானை உடஞ்சது மாதிரி வசந்தியோட வாழ்க்கையே உடஞ்சிருக்கு. வயிற்றுல குழந்தைய சுமந்துகிட்டு, ஊர் புலிய வேற நெஞ்சில சுமந்துகிட்டு நடபடமா வாழ்ந்துகிட்டு இருக்கு. மருதண்ணனை பத்தின ஒரு விஷயம் கூட வசந்திக்கு தெரியாது. வெள்ளையா, உன் மருதண்ணனுக்கும் வசந்திக்கும் நல்லது நடக்கணும்னா அது நம்ம கையில தான் இருக்கு. சாமி துறைங்க இருந்தோ ஏதாச்சும் சந்தேகப்படுற மாதிரி நடந்துகிட்டாரா? அவரு ரொம்ப நல்லவருங்க. அவரு உண்டு, அவர் வேலை உண்டு இருப்பாருங்க. என்ன அப்பப்ப காட்டுக்கு நடுவுல இருக்கிற பழைய வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருப்பாருங்க. அங்க யார் இருக்கா? யாருக்குங்க தெரியும்? அது பேய் இருக்கிற வீடு, யாருமே போக மாட்டாங்க, மாமா மட்டும்தான் போகும். அந்த இடத்த எனக்கு காட்டுறியா? அட நீங்க ஒண்ணு, அங்க காத்து கருப்பு இருக்கும், பலாரணம் அரைஞ்சு போடும். ஐயோ, உங்க மருதண்ணனுக்கு நல்லது நடக்கணுமா வேண்டாமா? அப்ப பயப்படாம அந்த இடத்த நீ காட்டு, நான் பாத்துக்கறேன். சரி, ஒண்ணுன்னா பேய் இறங்குன்னு சொல்லுவாங்க, நீங்களே சொல்லிட்டீங்க. மருதண்ணனோட தங்கச்சி? இந்த அம்மாவுக்கு டவுனு,
கலாசம் தெரியலன்னாங்க, நான் கொண்டு போய் காட்டிக்கிறேன் தாயி. நீ உள்ள போ தாயி, பார்த்து மெல்ல நம்ம போலாங்க. ஒரு தைரியம் வந்துருச்சு இல்ல, வாங்க. தெரியாதனமா வந்துட்டானே. தைரியமா போங்க. நான் உயிரோட இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. மீரா, எனக்கு தெரியும் மீனா, உன்னால எதுவும் பண்ண முடியாது. இனிமே யார் நினைச்சாலும் என் தலையெழுத்தை மாத்த முடியாது. தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் சரி தம்பி, தண்டனையில இருந்து தப்பிக்க முடியாது. என்ன சாமி சிரிக்கிறீங்க? எந்த ராஜாவா நீ நடிக்கிறியோ அந்த ராஜா நான் தான். வருஷத்துல வந்திருக்கேன், உன்னை பாக்குறதுக்கு என்ன மாதிரி இருக்கு? அமெரிக்கால இருந்து எப்ப வந்தீங்க நீங்க சொல்ற? என் பேரு சாமித்துறை, எல்லாரும் பர்மா சாமித்துறைன்னு கூப்பிடுவாங்க. ஒரு வகையில நான் உனக்கு மாம முறை. என்னடா புதுசா கதை சொல்றானேன்னு பாக்குறியா? கதை தான்பா கதை. உங்க அப்பா ரகுராஜ பூபதிக்கு கணக்குல வராத சொத்து இருந்தா மாதிரி கணக்கிலேயே வராத ஒரு மனைவியும் இருந்தா. அவதான் எங்க அக்கா சவுந்தரவல்லி. உங்க அப்பாவுக்கு சொந்தமான பர்மா எஸ்டேட்ல உலகமே தெரியாம கிணத்து தவளையா வாழ்ந்துகிட்டு இருந்த அவகிட்ட ஊரறிய உன்னை மனைவியா ஏத்துக்கிறேன்னு ஆசை வார்த்தை காட்டி தாலியே கட்டாம குடும்பம் நடத்தினார். உங்க அப்பா அதுக்கு சாட்சியா பிறந்தவங்க தான் மருதுவும் வசந்தியும். நீ அச்ச அசலா அப்படியே என் மருமக மருது மாதிரியே இருந்த. வெளிநாட்டுக்கு போன நீ திரும்பி வரும்பொழுது உன்னை கடத்திட்டு அந்த இடத்துக்கு மருதுவை அனுப்பி வைக்கிறதா திட்டம் போட்டேன். நான் திட்டம் மட்டும்தான் போட்டேன், ஆனா உன் சொந்தக்காரங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு உன்னை தீர்த்து கட்டவே முடிவு பண்ணிட்டாங்க. என்னால உனக்கு எந்த வித ஆபத்தும் வராது, ஆனா சொத்து கைமாறத்துக்குள்ள நீ இங்கிருந்து தப்பிச்சு போக முயற்சி பண்ணாத. என்ன மன்னிச்சு ராஜா. மருது, நான் அரைச்சிருந்தா அங்கிருந்து தப்பிச்சிருக்கலாம், ஆனா மாமா சாமி துறையோட போராட்டத்துல நியாயம் இருக்குன்னு நான் நினைச்சேன். உங்க குடும்பத்தை பத்தி கேள்விப்பட்ட உடனே உனக்கும் தங்கச்சி வசந்திக்கும் நல்ல வாழ்க்கை அமையணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். இருந்தாலும் மாமா உங்களை செயின்ல எல்லாம் கட்டி போட்டிருக்க கூடாது. உன்னை எப்படி கவனிச்சுக்குவாரோ அதை விட நல்லாவே என்ன கவனிச்சுக்கிட்டாரு. அதெல்லாம் மாமா நல்ல செய்யும் போயிடுச்சு. ஜமீன்ல நடக்கிற விஷயத்த அடிக்கடி என்கிட்ட வந்து சொல்லுவார்.
அவர் கடைசியா பார்த்தப்போ உன்னை பத்தி எல்லா விஷயங்களையும் மருதுகிட்ட சொல்லிட போறேன். இந்த தடயங்களையும் அவங்கிட்ட கொடுத்துட போறேன். அப்பத்தான் தர்மலிங்கத்தால எந்த ஆபத்து வந்தாலும் அவனால தப்பிக்க முடியும். மருது சாமித்துவரம் அம்மா அவங்கிட்ட தரத்துக்காக கொண்டுட்டு வந்த தடயங்கள் என்னாச்சுன்னு தெரியல. அது நம்ம கைக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்க. தர்மலிங்க என்ன கொள்ள முயற்சி செஞ்சதையும் உன்ன நடிக்க வச்சதையும் நிரூபிச்சிடலாம். ராசாமே உங்க அண்ணன் கூப்பிடல. நீங்க சொல்றதெல்லாம் சரி, ஆனா இது நடக்கிற காரியம் இல்ல. என காலையில என்ன தூக்கல போட போறாங்க. உனக்கு தூக்க கிடையாது, அதை நான் தடுத்து நிறுத்துறேன். எப்படி சாமியார் விஷயத்துல வந்த மாதிரி போலீஸ் விஷயத்துல வந்து என்ன காப்பாத்த போறீங்க? ஏன்னா நீங்க வேற ஃபாதர். ஓ என்ன மகனே, கொஞ்சம் சீக்கிரம் பேசிட்டு வந்துருங்க ஃபாதர். நீதிபதி சதாசிவத்தோட மக அனிதாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாளாம், அதனால கைதிகளுக்கு எல்லாம் ஸ்வீட் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், நானும் அந்த குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறேனே. சரிங்க ஃபாதர், எல்லாரும் வெளியே வந்து நில்லுங்க. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா. பதினெட்டு வயசு வரைக்கும் வளர்ந்துருக்கு, பொறுமை என்னன்னு தெரியலையே. கருத்தருவனை ரச்சி பராக. மருது நான் சொல்றது கவனமா கேட்டுக்க. ஓகே, என்ன சொல்றீங்க நீங்க? கமான், நாம ஜெயிக்க தான் போறோம். ஹாப்பி பர்த்டே அனிதா. பக்கத்துல வந்தீங்க, உங்க பொண்ணோட உயிருக்கு கேரண்டி கொடுக்க. என்ன தெரியல, நான் தான் ராஜா. நாளைக்கு தூக்கல போடணும்னு தீர்ப்பு எழுதி கொடுத்தீங்கள, அதே ராஜா தான். இப்ப உங்க ஒரே பொண்ண நான் கடத்திட்டு போக போறேன், அதுக்கு என்ன செக்ஷனோ அதையும் சேர்த்து எழுதிக்கீங்க. ஏய் வாடி, ஏய் போடி. யாராவது பின்னாடி வந்தீங்க ஷூட் பண்ணிடுவேன். இது என்ன தெரியுமா, டைம் பாம். இன்னும் ஒரு நிமிஷத்துல ஆப்பிள் என்ன இங்க தானே இருக்கா? ஆமா சார், கதை கூட்டிருக்கியா? அதானே. அதுக்குள்ள விடிச்சிருச்சா? நீ இங்கேதான் இருக்கியா? தப்பிச்சு போய் மறுபடியும் உள்ள வந்திருக்க. ஏங்க இதானே யார தூக்கல போட வரைக்கும் நான் இங்கேதான் இருக்கணும். மூட்டு பூச்சி. ஏய் மொல்ல, அப்ப நீங்க தப்பிச்சு போய் அனிதாவை கடத்தலங்க இல்ல? ஓஹோ, அதை விசாரிக்க வந்த இன்ஸ்பெக்டர் நீங்க தானே? பிறந்த நாள் விழால இருந்து அந்த பொண்ணை கடத்திட்டு போனது நான் தாங்க. இப்படி சொல்லணும்னா அவர் என்ன போட்டு அடிக்கிறாங்க. பாத்தீங்களா, அந்த பொண்ணு நான் தாங்க கடத்திட்டு போனேன். என்னடா மாத்தி மாத்தி பேசுற? யாருங்க மாத்தி மாத்தி பேசுற? நீங்க ரெண்டு பேரும் தான் மாத்தி மாத்தி கேக்குறீங்க. என்னையா குழப்பற? யாருங்க குழப்பறா? நீங்க தான் குழப்பறீங்க. குழப்பறவங்க குழப்பனா, குழம்புறவங்க குழம்பிடுவாங்க. இப்ப நான் குழப்பறா குழம்புறா, ரொம்ப குழப்பிட்டனோ சார். இவன் இப்படி எல்லாம் கேட்டா ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டான். Thank you.
மிஸ்டர், கையில என்ன இருக்கு தெரியுமா? துப்பாக்கி. மரியாதையே கைவன கவுத்து விடு, இல்லனா சுட்டுவேன். சுடு. சுட்டுவேன். சுடுறே. நிஜமாவே சுட்டுவேன். அப்புறம் சுடுறீல. ஏன் சுடல? உங்ககிட்ட குண்டு இல்லையா? என்கிட்ட இருக்க. மரியாதையை துப்பை கீழே வை. வழி அப்படி இப்படின்னு நவந்த பின்னாடி கூண்டு இருக்குல்ல, கோழியை வெளியே விட்டு ஒன்ன உள்ள அமைக்கிறேன். என்ன என்ன நீ டீப்பாடு பேசுற? நான் அனிதா பிஏ. நான் ராஜா எம்பிஏ. யோ, என்ன இப்ப எங்கே போற? அதான் எங்க போறோம்? ட்ரெயின் எங்க போகுது? எங்கேயாவது ஒரு இடத்துல நிக்காத, என்ன அங்க இறங்கிக்கோ. நான் சமத்து முடியும். இங்க நான் எப்படியா படுக்கிறது? ஆமா, நீ ஜட்ஜோட பொண்ணு இல்ல, உனக்கு ஏசி ரூம், யூனிஃபார்ம், மெத்த, தலகாணி எல்லாம் தேவைப்படும். இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிற ஒரே தலகாணி அதுல நீ படுக்க மாட்ட. அப்படி படுத்தாலும் எனக்கு தூக்கம் வராது. பேசாம அங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்க. கையில இருந்து தப்பிச்சு போய் அனிதாவை கடத்திருக்கான். இது அவனே ஒத்துக்கிறான். ஆனா எவ்வளவுதான் அடிச்சு உதைச்சு கேட்டாலும் அவளை எங்க ஒளிய வச்சிருக்காங்கிற உண்மையை மட்டும் சொல்ல மறுக்கிறான். அதனால நமக்கு உண்மை தெரியற வரைக்கும் அவருடைய தூக்கு தன்னை தள்ளி வைக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். நோ சார், நிச்சயமா ராஜா எங்க காவல் இருந்து தப்பிச்சு போயிருக்கவே முடியாது சார். அவன் போய் சொல்ற சார். எனக்கு என்னவோ ராஜா போலவே இருக்கிற வேற யாரோ ஒருத்தர் தான் அனிதாவை கடத்திட்டு போயிருக்கணும் தோணுது சார். ஜெயிலர் சார், என் பொண்ண கடத்துறவன நானே என் கண்ணால பார்த்தேன். அவன் ராஜா தான், நோ டவுட், ஹீஸ் ராஜா. ஜட்ஜ் சார், உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரியற வரைக்கும், உங்க டாக்டர் உங்ககிட்ட திரும்ப வர்ற வரைக்கும் ராஜாவோட தூக்கு தண்டனையை தள்ளி வைக்கிறது தான் பெட்டர்னு நினைக்கிறேன். பாட்டி, பாட்டி, இந்தாங்க மாத்திரை சாப்பிடுங்க. நடந்ததையே நினைச்சு வருத்தப்படாம போய் நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க, போங்க. நிம்மதியா? அது என்ன விட்டு போய் ரொம்ப நாளாச்சு. கொலப்பெருமையை காக்க போறான்னு நினைச்ச என் பேர கொலகாரனாய் இந்த ராஜ பரம்பரையோட கௌரவத்தையே அழிச்சுட்டானே. பாட்டி, நீ அவரை புரிஞ்சுக்காமையே வேதனைப்படுற. எந்த பரம்பரையோட கௌரவத்தை அவர் அழிச்சிட்டாருன்னு நீ நினைக்கிறியோ, அந்த கௌரவத்தை வாழ வைக்க போறதே அவர்தான். நீ வேண பாரு. நான் பார்த்த வரைக்கும் போதும், நீதான் எதையுமே சரியா பார்க்க மாட்டேங்கிற. என்ன காதல் உன் கண்ணை மறைச்சிருச்சு. நடந்தது என்னன்னு தெரியாம நீ ஆத்திரப்படுற. என்னாலயோ இப்ப உன்கிட்ட எதையும் சொல்ல முடியல. முடியாது, உன்னால எதையுமே சொல்ல முடியாது. அவன் மேல நான் எந்த அளவுக்கு பாசம் வச்சிருந்தேன் அத உன்னால சொல்ல முடியாது. அவன் நல்லா படிச்சு முடிச்சு வெளிநாட்டுல இருந்து நல்லபடியா திரும்பி வரணுங்கிறதுக்காக நான் எத்தனை கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன், அத உன்னால சொல்ல முடியாது. இப்ப அவன் பண்ண காரியத்துல நான் எந்த அளவுக்கு வேதனைப்படுறேன் அத உன்னால மாத்திரம் இல்ல, யாராலையுமே சொல்ல முடியாது. நீ இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் நான் எதையும் மறைக்கிறதுல அர்த்தம் இல்ல. நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் பாட்டி. அவரு 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 பெரிய அவரு. இன்னொரு தடவை அவரை பத்தி நீ ஏதாவது பேசுன அப்புறம் நீ என்ன உயிரோட பார்க்க முடியாது. என்ன சொன்ன பிடிக்கிறாங்க பாருடா இவன. மறுபடியும் மறுபடியும் அந்த கொலகார பாவிய பத்தி பேசிக்கிட்டு இருக்க. அழிச்சிட்டு அவனுக்கு உழைக்க தெரியாத பையன். இவெல்லாம் கல்யாணத்தை பண்ணிட்டு என்ன பண்ண போறான்? இது பாருங்க, இனிமே அவனை பத்தி யாரும் எதுவும் பேசக்கூடாது. அவனுக்கு என்ன ஆனாலும் சரி, அதை பத்தி கவலை இல்ல. நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். கூடிய சீக்கிரமே சுரேஷுக்கும் மீனாவுக்கும் கல்யாணத்தை நடத்த போறேன். அப்படி ஒரு கல்யாணம் நடந்ததுன்னா நீ என்ன உயிரோட பார்க்க முடியாது. அப்படி ஒரு கல்யாணம் நடக்கலைன்னா என்னையும் நீ உயிரோட பார்க்க முடியாது. தர்மலிங்கம், உடனே சுரேஷ் மீனா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாளே சுரேஷ் பேர்ல சொத்தெல்லாம் எழுதி வைக்க போறேன். இதுதான் என் முடிவு. சாப்பாடு
என்ன நாயே நினைச்சியா? பட்டி போட்டு சாப்பாடு போடுற? நான் சாப்பிட முடியாது. நான் யார் தெரியும்ல? ஜட்ஜோட பொண்ணு. ஏய். உன்ன மாதிரி அழகான பொண்ணு பட்டி கொண்டா நாட்டுக்கு ஆகாது. சாப்பிடு சாப்பிடாட்டி போ. ஏதோ காஞ்சா குதிரை வைக்க தின்னும்பாங்க. அதுதான் உன் கதியும். வேற ஒண்ணு இல்லடி. ஜட்ஜ் பொண்ணுங்கிற திமிரு. போயிடுமா தனிமையான இடம் தாங்காத குளிர் நீ அழகான பொண்ணு நான் ஆம்பள தப்புக்கு நடந்துட போகுது போயிடு நான் போகல எனக்கு பயமா இருக்கு காஷ்மீர் ஆப்பிள் ஆஹா இந்த பசிக்கு என்ன டேஸ்ட் என்ன டேஸ்ட் ஐய் நீ இன்னும் சாப்பிடல எல்லாத்தையும் நான் சாப்பிட்டனே ஐயே பட்டினி கிடக்குறேங்கிற பட்டி கிடந்து சாவு அப்பா எனக்கு தூக்கம் வருதுப்பா ஆப்பிள் நல்லா இருந்துச்சு அனில் கடிச்சதை விட நான் கடிச்சது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இல்ல பரதேசி ஓய் நான் போய் சொன்னேன்ல என் காரியம் முடிஞ்சதும் நானே உன்னை கொண்டு போய் வீட்டுல விட்டுறேன் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது ஐயோ நான் இப்பவே எங்க அப்பாவை பார்க்கணும் Oh,
ஏற்பாடும் ரெடி, மண்டபம் ரெடி, மாலை ரெடி, பொண்ணு தான் இன்னும் ரெடி ஆகல. என்ன சோடாவே காணா ராவா? கவலை விடு கணக்கு, அவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இனி எதுவுமே என் கைமீறி போக நான் விட போறதில்ல. வாயா, போன காரியம் என்னாச்சு? ஐயா, ராஜாவை சாமித்துறை ஒளிச்சு வச்சிருந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். அங்க இருந்தவன உதைச்ச உதையில எல்லா உண்மையும் சொல்லிட்டான். ராஜா இவ்வளவு நாள் அங்கதான் இருந்திருக்கான். ஆனா ராஜா இப்ப அங்க இல்ல. நான் அப்பவே நினைச்சேன். அந்த மருதுவை பத்தி வேற ஏதாவது விவரம் கிடைச்சதா? கிடைச்சதுங்க. சாமித்துறை வேற யாரும் இல்ல, மருதுவோட சொந்த தாய் மாமனா. மருதுவுக்கு வசந்தின்னு ஒரு தங்கச்சி இருக்கா. அவ இப்போ நிரமாத கர்ப்பிணியா இருக்கா. உடனே மாங்காயும் சாம்பலையும் வாங்கி கொடுத்துட்டு வந்துருப்பீங்களே. தூக்கிட்டு வர வேண்டியதானே மாங்காவையா? இந்த ஆள் ஒரு மாங்காய் மாடே அவளையா? யூ ஆர் கரெக்ட் கணக்கு. டேய், நாளைக்கு அந்த வசந்தி இங்க இருக்கணும். தங்கச்சியை வச்சு அந்த பய கதையை முடிச்சிடுறேன். மருதண்ண எங்க? உங்களுக்காக கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க வாங்க, இங்கதான். நீ நீ மருது இல்ல? மருது நான் இங்க இருக்கேன்னு சொல்லிதானே இவங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன். உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். அனிதா பாத்துக்க.
அம்மா, உங்க கழுத்துல தூக்கு கயிறு மாட்டுறதுக்காக அரசாங்க நாள் குறிச்சிட்டு இருக்கு. மாமா, மனசுல உங்களை சுமந்துட்டு இருக்கிற என்னால உடம்புல இன்னொருத்தர சுமக்க முடியாது. மீனா, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒண்ணு ஆகுது. என்ன மீறி எந்த பயம் உன் கழுத்தை தாலி கட்டிதான் நான் பாக்குறேன். வெளியே போன ராஜான என்ன ஆனார்னே தெரியலையே. இதுக்கு மேல நான் இங்க இருக்கிறது அர்த்தம் இல்ல. இந்த நீ தைரியமா ஜமீனுக்கு போ. அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாத. டா, உன் அக்காவை பாத்துக்கிறேன். என்ன என்ன சொல்லுங்க, உங்களுக்கு ஒண்ணு இல்ல எங்க சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. இல்ல சாமித்துற சாமித்துறைய கொலை பண்ணிட்டாங்க. தடையும் விங் ஸ்டேஷன்ல தடையும் சாமித்துற சொல்லுங்க. விஞ்சு ஸ்டேஷன் ஏதோ சொல்ல வந்தாரு, அதுக்குள்ள மயக்கமாட்டாரு. அதுக்கப்புறம் அவன் திரும்ப எதுவுமே பேசலையா? இல்ல, அவன் கண்ணை திறக்கவே இல்ல. பட் இஸ் கண்டிஷன் இஸ் ஃபாஸ்ட் இம்ப்ரூவிங். அவன் கோமாவில இருந்து ரெக்கவரி ஆக ஆரம்பிச்சிருக்கான். இன்னும் ரெண்டு ஒரு நாள்ல ஃபுல்லா குணமாகி தெளிவா பேசுற நிலைமைக்கு வந்துருவான். அது வரைக்கும் காத்திருக்கிறத விட இப்ப கிடைச்சிருக்கிற தகவலை வச்சு ஒரு முயற்சி பண்ணிடலாம். சுரேஷ், நம்ம விக்கிய வின் ஸ்டேஷனுக்கு அனுப்பி அக்கு வேற ஆணி வேற அலசி பார்த்துட்டோம்னா தடையும் கிடைச்சிடும். காலையில இருந்து இடத்த காட்டுற இடத்த காட்டுற காடு மலை எல்லாம் சுத்தி வண்டியில டீசல் தீர போதியா? அனிதாவ எங்க ஒளி வச்சிருக்க சொல்லு. தொலை இந்த இடம் மாதிரி தாங்க தெரியுது. மேற்கால போய் தெற்கால வந்து அது பக்கத்துல ஒரு குளம் இருக்குங்க. அது பக்கத்துல ஒரு பிளீஸ் ராஜா, நான் கெஞ்சி கேக்குறேன், எங்கயா ஒளிய வச்சிருக்க சொல்லையா? ஒண்ணுமே புரியலையே. புரியாது புரியாது. இந்த இடத்துக்கு நான் ராத்திரியில வந்தேன், அப்ப நிலா ஒளிச்சு இருந்துச்சு. ஒண்ணு செய்வோமா, இப்படியே சுத்திட்டு இருப்போம், இருட்டிடும், நிலா ஒளிச்சு வந்துடும். அப்ப நான் இடத்தை கரெக்டா காட்டிடுறேன். வந்துருச்சு, இடம் வந்துருச்சு. ஹோல்ட் ஆன் ஹோல்ட் ஆன் டிரைவர், ஸ்டாப் டிரைவர், ஸ்டாப். அதோ இருக்குங்க இடம், போலாம். மலை மேல போறோம். பாத சிறுசு, வேனு பெருசு. வேனு போகாது, நம்ம வண்டி தான் போ. கொஞ்சம் இருப்போம். கான்ஸ்டபிள் சார், மலைப்பாதையில வேன் எல்லாம் போக முடியாதான். நாங்க மட்டும் ஜீப்ல போறோம். நீங்க எல்லாரும் கீழே இறங்கி இந்த ஏரியாவை கவர் பண்ணிட்டு அலர்ட்டா இருங்க. ஓகே சார். ஓகே ஓகே. ஸ்டாப் ஸ்டாப், நிறுத்தி தொலைங்க டிரைவர். தாங்க ஏடா, இறங்க இறங்க. அது பாலம் வந்துருச்சு, ஜீப் எப்படியா போகும் தெரியல. இவ்வளவுதான், பாலம் சிறுசு, ஜீப் பெருசு, இனிமே பொடி நடைதான். வாங்க 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 வாங்க. கான்ஸ்டபிள்ஸ், நீங்க எல்லாரும் கேர்ஃபுல்லா இங்க வாட்ச் பண்ணிடுங்க. சரி இன்ஸ்பெக்டர், ஃபாலோ மீ. ஐயா, கொஞ்சம் பேசிக்கிட்டே வாங்க ஐயா, பயமா இருக்கு. வா வா வா, பின்னாடி வாங்க. இப்படி தாங்க போறோம். அது எங்களுக்கும் தெரியும். நீ முன்னால போன ஆபத்து, நான் முன்னால போறேன், நீ பின்னால வா. எனக்கு என்ன புலி கரடி எல்லாம் இருக்கு, போங்க. இந்த ஏமாத்திரம் எல்லாம் இங்க நடக்காது. வாங்க வாங்க போயா. நீ இடுப்புல எல்லாம் தொட்டுட்டு இருக்காரு, நீ எதுவும் அவன் கூச்சம் இருக்கு. பின்னாடி வந்து வந்து இப்படி தாங்க வரணும். ஓஹோ, இவ்வளவுதானா? அந்த கம்பு இந்த பக்கம் தூக்கி போடுப்பா, நாங்களும் அங்க வந்துடுறோம். இன்ஸ்பெக்டர், நீங்க கொஞ்சம் முதல்ல போங்களே. சார் நானா? பயமா இருக்கா? சார் நானே போறேன். அந்த கம்பு இந்த பக்கம் தூக்கி போடுப்பா. ஓ, புடிச்சுங்க, எடுத்துங்க. என்ன வாய், இந்த பையில குடுங்க, நல்ல குடுங்க, குடுங்க, சீக்கிரம். தப்பிக்க விட்டீங்களே சார். அனிதா, மாரிமுத்து சொன்ன இடம் இதான், நிச்சயம் தடயம் கிடைக்கும்.
தேடி பார்ப்போம். Thank you.
கண்ணாடி பள்ளிய இதுதான் தடயம். இதை வச்சு தர்மலிங்கத்தை பிடிக்கலாம். உங்களை அப்படியே உடைச்சு வச்ச மாதிரி இருக்காரு. பின்னவர எப்படி இருப்பீங்க? மருது தடயம் கிடைச்சிருச்சு. கோபி ஹாஸ்பிட்டல் இருக்கானா? அவனை உடனே போய் பார்ப்போம். இவர் ராஜானே, கோபி ஆண்டவனால ஒன்னும் நடக்காது. முதல்ல மீனா கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும். மீனா கல்யாணமா? அதை ஏன் கேக்குறீங்க? சரி அனிதா, அந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தி ஆகணும் நான் சொல்ற மாதிரியே செய். வா போலாம். அண்ணன் வந்தா சொல்லிரு. பாட்டி ஆச்சரியமா இருக்க. நில்லு, நீ எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்த வருவேன்னு எனக்கு தெரியும்டா. வந்துட்டேன். ஆனா ஒண்ணு, என்ன நீ கொண்டாப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும்? கொண்டுடு. கேவலம் இந்த சொத்து தானடா உன் கண்ணை மறைச்சது. நாசமா போன சொத்து இந்தா உங்களுக்கு. காசு மேல என்ன பாட்டி இப்படி கோச்சுக்கிற நீ? உங்களுக்கு எல்லாமே புரிய வைக்கிறதுக்காக தான் நாங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு பாட்டி. சொத்து எங்க கண்ணு மறைக்கல? சித்தப்பா தர்மலிங்கத்தோட கண்ணு தான் மறைச்சிருச்சு. ஆமா பாட்டி, சாமி தோற மாமனை கொண்டது கூட தர்மலிங்கத்தோட ஆளுங்கதான். அதுக்கு அப்பாவி தனமா மாட்டிக்கிட்டது சின்ன மருது. பாட்டி, சின்ன மருது வேற யாரும் இல்லை, உங்க பேரு என் தம்பி. அதாவது அப்பா ரகுராஜ பூபதியோட இன்னொரு மகன். ஆமா பாட்டி, ஆச்சரியமா இருக்க. உங்களுக்கு புரியாத ஒரு கதையை சொல்ல போறேன். சின்ன மருது மாமசாமி துறையோட கட்டாயத்தாலையும் தங்கச்சி வசந்தியோட கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக தான் மருது இப்படி நான் உங்கள்கிட்ட நடிக்க வேண்டியதா. உங்களை எல்லாம் சரியா புரிஞ்சுக்காம நான் தான் தப்பா நடந்துக்கிட்டேன். ஆமா, கல்யாண வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கேன். இப்ப என்ன பண்றது? அந்த கல்யாணத்தை எப்படியாவது நாங்க நிறுத்துறோம். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. வசந்தியோட புருஷன் கோபி இருக்கானே, அவன் அழைச்சிட்டு வர வரைக்கும் சித்தப்பா பக்கம் இருக்கிற மாதிரியே நடிங்க. இல்லன்னா நம்ம எல்லாருக்கும் ஆபத்து. படவா, கைய நீட்டுடுவா, பிச்சு விட மாட்டு பிச்சு. அதில்ல ராஜா. மருது, நான் ராஜா. ஆமா, நீங்க ரெண்டு பேருமே எனக்கு ஒண்ணுதான். அதெல்லாம் சரி, சொத்தெல்லாம் சுரேஷ் பருக்கு எழுதி வைக்கிறேன்னு சொல்லிட்டேனப்பா. அதுக்குள்ள கோபி எப்படியாவது அழைச்சிட்டு வந்துடும். ஆமாப்பா. அண்ணா. என்னப்பா? மீனாவோட கல்யாணத்தை நிறுத்தணுமே. ஓ, கவலை எனக்கு புரியுது. மருது, ராஜா. ஏன் பாட்டி அழுவுறீங்க? இல்லப்பா, என் பேரனுங்க ரெண்டு பேரையும் நான் பார்த்துட்டேன். இதே மாதிரி என் பேத்தி வசந்தியும் பார்த்துட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆனாலும் கவலை இல்லப்பா. கவலைப்படாதீங்க பாட்டி, கூடிய சீக்கிரம் நீங்க வசந்தியை பார்க்க தான் போறீங்க. ஐயோ ஐயோ, குழந்தை மாதிரி அழுவுறீங்களே. இனிமே எல்லாம் நல்லபடியா இருக்கு.
எங்கம்மா பிரணே? இல்லம்மா, எந்த மாத்திரை எப்ப சாப்பிடுதுன்னு தெரியல, அதான் டாக்டர். நல்ல பொண்ணு மணி, இது எல்லாமே மறக்கிறது. இந்த நிலைமையில உடம்பு அலட்டிக்க கூடாதுமா, ஒண்ணு இருக்கவும் ஆயிடும். அந்த பக்கம்தான் நர்ஸ் ரூம் இருக்கு, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. என்ன இந்த நேரத்துல இங்க வந்திருக்கீங்க? முதலாளி கிட்ட இருந்து இப்ப போன் வந்தது. நாம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கமே கோமா பேஷண்ட், அவனுக்கு வழக்கமா போடுற ஊசிக்கு பதிலா விஷ ஊசி உடனே கொண்டுடுங்க. விஷ ஊசியா? ஆமா, உடனே ரெடி பண்ணுங்க. ஓகே. யாரு? நிச்சயமா அவளால் வெளியே போயிருக்க முடியாது. வாங்க.
மணி என்னாச்சு சார்? மணி பத்ராச்சுமா? அடடடடடா. இன்னைக்கு பத்ர பண்ணிட்டு ராவு காலம்பா. ஐயய்யே, நான் ராவு காலத்துல தான் பிறந்தவ. ஆஹா, இது நல்ல விஷயம். அப்ப நான் பிறந்தது? அது ராவு காலம் போகட்டும்பா. ராஜாவும் மருதும் வராங்களா? அவங்க மட்டும் வரல, பின்னாடியே போலீஸும் வருதான். அதுல என்ன பேராண்டே?
வருது. சாந்தி முறுத்தது நேரமாச்சு எல்லாம் போயிட்டு வரீங்களா?